வணக்கம் வெற்றியாளர்களே, நான் உங்களுடைய பிரபு சார் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்பெனியில் இந்த மந்த்து 124வது மாதத்தில் புதுசாக கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தாய்லாந்து டூர் அச்சீவர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் காம்போ ஆஃபராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம்ஐ டிஜிட் வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஐ டிஜிட் வேர்ல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, ஜஸ்ட்டு கிளாஸஸ் இருக்கும், அதை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான் இருக்கும், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எவ்வளவோ ஒரு லீடர், ஒரு அப்ளைங் லீடர் இல்லாத பட்சத்தில் இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கண்டென்ட்டில் தான் எம்ஐ டிஜிட்டல் வேர்ல்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம தனித்தனியாக ஆளுக்கு ஒரு வெப்சைட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இப்போ எப்படி க்ரியேட் பண்ணோம் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம குரோம்குள்ளே தான் போய் நம்ம ப்ரௌசர் பண்ணுவோம். ஸோ குரோம்குள்ளே வந்துட்டோம். குரோம்குள்ளே ஜென்ரலாக நீங்கள் போகிறப்ப கூகுளில் நீங்கள் உள்ளே வந்து, குரோமு கூகுள் தான், பட் ஜென்ரலாக கூகுளுக்குள்ளே உள்ளே போகிறது பெட்டராக இருக்கும். இப்போ கூகுளுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கூகுளில் நம்ம என்ன போடணும்னா, ஸோ ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணோம் சரிங்களா, www.mi connect இங்கே ஸ்பேஸ் தேவையில்ல, எம்ஐ கனெக்டு டாட் இன், ஓகேவா, www.mi connect.in இதுக்குள்ளே நீங்கள் போங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன வந்திருக்கு பாருங்களேன், ஆக்சுவலாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்லேயே உள்ளே போயிடலாம். இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும், இந்த ஃபஸ்ட்டு பேஜ், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு எதில் உள்ளே போகணுன்னா, எம்ஐ கனெக்ட் போர்ட்டிகல் கிரியேஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ கெட் ஸ்டார்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறீங்க, கெட் ஸ்டார்ட்டு அதுக்குள்ளே உள்ளே போகிறீங்க. இது ஜென்ரலாக நம்மளோட ஐடி தான். நம்ம எந்த ஐடி நம்ம ஏற்கனவே போடுவோம்னா, அந்த ஐடி நம்ம போட்டு உள்ளே போகணும். நம்மளுடைய ஐடி, மெயின் ஐடி இது போடணும். எதில் நீங்கள் எம்ஐ டிஜிட்டில் மெயின் ஐடிக்கு ஸோ 11,000 சப்ஸ்கிரைபிள் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி தான் இதில் போடுறோம். ஆக்சுவலாக நான் சப்ஸ்கிரைபிள் பண்ணலை, ஆனால் ஐடி கிரியேஷன் நமக்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு போதுங்கிற கண்டிஷனில் போடுறோம். ஸோ இப்போ என்னோடய ஐடி போட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே போகிறப்ப எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ஐடி நம்பரு. ஓகேவா, இந்த பேஜ் உள்ளவங்க வெல்கம் டு எம்ஐ கனெக்ட் போர்ட்டல் கிரியேஷன் வந்துருச்சுங்களா. ஸோ இந்த பேஜ் தான் நமக்கு முக்கியமானது. இங்கே பாருங்கள், சைட் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு சைட் நேம் ஜென்ரலாக ஏதோ ஒரு நேம் நம்ம கொடுத்து ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமாக என்னென்னா, ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துருக்க நேம் வந்து மதுரா அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும், இல்லைன்னா வராது. மதுரா இன்டர்நேஷனல், இது வந்து ஆக்சுவலாக என்னுடைய அசோசியேட்ஸோட நேம், என்னோடய அசோசியேட்ஸ் நேம் நம்ம கொடுத்துருக்கோம், வெப்சைட் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா ஓகே கேட்கும். இங்கே பாருங்கள், சைடில் சைட் இஸ் அவைலபிள். அப்போ மதுரா இன்டர்நேஷ்னல்னு இதுக்கு முன்னாடி யாருமே பேர் வைக்கலை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, புரியுதுங்களா அது. ஸோ இப்போ இது நம்ம க்ரியேட் கொடுக்கணும்னா, கொடுத்தா என்ன சொல்லுது பாருங்கள், ஷூரான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டோம்னா கீழே என்ன சொல்லுது பார்த்தீங்களா, சாரி திஸ் எம்ஐடி ஐடி, இந்த ஐடி வந்து இஸ் நாட் சப்ஸ்கிரேபிள். சப்போஸ் சப்ஸ்கிரேபிள் பண்ணியிருந்தால் இது என்னவாக மாறும் அப்படின்னா, டோட்டலாக என்ன வந்துடும் நமக்கு, இந்த மதுரா இன்டர்நேஷ்னலுங்கிற நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து ஜென்ரலாக ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு. சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். லீடர்ஸ் கொஞ்சம் கவனிங்க. ஆக்சுவலாக இந்த ஐடி வந்து அந்த வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ண ஒரு ஐடி தான் இந்த ஐடி. ஸோ இந்த ஐடி இப்போ ஆக்சுவலாக நான் ஐடி கொடுத்தாச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரலாகவே உள்ளே வந்து லாகின் கொடுத்து உள்ளே போகிறோம். ஓகேவா, இது ஆல்ரெடி க்ரியேட்டட் திஸ் ஐடின்னு வருது. ஸோ அப்போ க்ரியேட் பண்ண அந்த வெப்சைட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இது ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டு, இந்த அளவுக்கு தான் நமக்கு க்ரியேட் ஆகும். ஆக்சுவலாக இது நம்மளோட பேஜ். ஸோ இப்போ வந்து சுதா மேடம் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, அவங்க டீம் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. இது நம்மளோட வெப்சைட் பேஜ், இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இவங்க எந்த டைமு எப்பப்பெல்லாம் முடித்தாங்க, என்ன ரேங்க்கில் இருக்காங்க, இதெல்லாம் இருக்கும். இது நம்மளோட ஜென்ரலாக நம்மளுடைய பர்சனலாக இது நம்ம என்ன பண்ணோம், அப்லோடு பண்ணிக்கணும், முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் நம்ம கையை வச்சா, ஸோ அபவுட் மீ, நம்மளை பற்றி, ப்ராடக்டை பற்றி கொடுப்பாங்க. மீட்டிங் எங்கே நடக்குது, கேலரி. ஸோ உங்களோட ஃபோட்டோவும் இருக்கும், ஜென்ரலாக யார் அப்லோடு பண்ணோ அந்த ஃபோட்டோ இருக்கும், கான்டாக்ட் இதிலே வந்துடும்.
ஸோ அபவுட் எம்ஐயை பற்றின டிஸ்கஷன், உங்கள் டீம் பற்றின டிஸ்கஷன், ஸோ இது எல்லாமே இந்த வெப்சைட்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் வந்து உங்களோட பேஜ். இப்போ என்னன்னா, மேடம் வச்சுருக்க இந்த நேமு, இந்த நேமு ஆக்சுவலாக இந்த நேம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேம் இனிமேல் வேறு யாராலையும் எம்ஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த நேமை யாராலையும் வைக்க முடியாங்கிறத கண்டென்ட்டு. ஓகேவா? இது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த 11,000 சப்ஸ்கிரைபிள் பண்ணால் மட்டும்தான் வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது உங்களோட பேஜ். நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும், இப்போ ஃபோட்டோ கேலரினா ஃபோட்டோ கேலரிக்குள்ளே உள்ளே போயிட்டு, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த 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 கண்டென்ட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களால் நீங்கள் என்னென்ன பண்ணுறங்கிறத உங்களோட அசோசியேட்ஸ்க்கு அப்ளைனுக்கு இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃப்யூச்சரை கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவலில் கொண்டு போவோம் அப்படிங்கிற கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே இது ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.